நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரரான ராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் பிறந்த நாளாகும் காசியில் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் மணிகர்ணிகா தாம்பேவாக பிறந்த இவர் அன்புடன் மனு என்று அழைக்கப்பட்டார் தனது இளம் வயதிலேயே இவர் ஆயுதங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார் நானா சாஹிப் மற்றும் தாந்தியா தோப் அவர்களின் வழிகாட்டுதலின்படி குதிரை ஓட்டுவதிலும் கத்தி சண்டையிலும் சிறந்து விளங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மனு அவர்கள் ஜான்சியின் ராஜா கங்காதர் ராவ் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மிபா என்று பெயர் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு இந்த தம்பதிகள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர் அந்த குழந்தை பிறந்த நான்கு மாதத்திலே இறந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா கங்காதர் ராவ் அவர்களும் ராணி லக்ஷ்மிபாய் அவர்களும் ராஜா கங்காதர் ராவ் அவர்களின் சகோதரரது குழந்தையை தத்தெடுத்தனர் ஜான்சியின் ராஜா இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாக அந்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் என்று பெயர் சூட்டப்பட்டது இந்தியாவில் அப்போது பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் லார்ட் டல்ஹவுசி இந்த தத்துப்பிள்ளையை சட்டபூர்வமான வாரிசாக அவர் ஏற்க மறுத்தார் மேலும் ஜான்சியை ராஜ்யத்தோடு இணைப்பதற்கு அவகாச கொள்கையை அமல்படுத்தினார் லக்ஷ்மிபாய் அவர்கள் இதற்கு எதிராக இது என்னுடைய ஜான்சி இதை தர இயலாது என்று கிளர்ந்தெழுந்தார் அவர் பொறுப்பை முழுவதுமாக தன் கையிலே எடுத்துக்கொண்டு நகரத்தை காப்பாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த சுதந்திர போரில் முன்னணி நபர்களில் ராணி லட்சுமிபாயும் ஒருவர் புரட்சி படையில் சேர வேண்டும் என்று எண்ணிய ஜான்சி ராணி குவாலியர் மாநிலத்தில் ஒரு இராணுவ படைக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பித்தார் ஆங்கிலேயரின் படைகள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் குவாலியர் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு எதிரான ஒரு படையை அவர் ஆண்களின் உடை தரித்து குதிரையின் மேல் அமர்ந்து வழிநடத்தினார் ஒரு சமயத்தில் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தார் அவரது இறுதி ஆசையின்படி அவரது உடல் எதிரிகளால் தீண்டப்படாமல் அவர்களது பார்வையிலேயே படாமல் வைக்கப்போர் குவியலிலே வைத்து தகனம் செய்யப்பட்டது அவரின் கல்லறை குவாலியரிலே உள்ள புல்பாக் என்ற இடத்திலே உள்ளது குபாப் லாடி மார்தானி ஹூ தோ ஜான்சிவாலி ராணி தி நான் நிறைய சண்டையிட்டேன் நான் ஜான்சியின் ராணி என்பதே இந்த வரிகளின் பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சுபத்ரா குமாரி ஜான்சி கி ராணி என்ற கவிதையில் எழுதிய வரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து அவரின் துணிச்சலான போராட்டத்தைப் பற்றியும் அவர் இந்திய வரலாற்றில் பதித்துச் சென்ற முத்திரை பற்றியும் சுருக்கமாகக் கூறுகிறது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமருமான பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மகள் இந்திரா பிரியதர்ஷினி காந்தியவர்களின் பிறந்த நாள் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே உள்ள பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் பிறந்தார் இந்திரா காந்தி அவர்களின் குடும்பம் சுதந்திரப் போரிலே தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் அவரின் குழந்தைப் பருவம் முழுவதும் சுதந்திர போராட்டத்தையே சுற்றி வந்தது அவர் அடிக்கடி அவர்களின் தாத்தா மோதிலால் நேரு சிறைக்கு அனுப்பப்பட்டதை பார்த்தார் அதுபோல அவரின் தந்தை சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றமையால் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசம் சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது காங்கிரஸ் கட்சியை உதவுவதற்காக குழந்தைகளின் வானர் சேனாவை நிறுவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிறையிலே அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் அவர்களின் வழிகாட்டலின் பேரில் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியில் நடந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே பணியாற்றினார் பின்னர் பிரதமராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் நடந்த பங்களாதேஷின் விடுதலையில் முக்கிய பங்கு வகித்தார் அவர் பிரதமராக இருந்தபோதுதான் இந்தியா அமைதியான முறையில் பொக்ரான் அணுகுண்டு சோதனையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வெற்றிகரமாக நடத்தியது பசுமை புரட்சியின் மூலம் உணவு தானிய உற்பத்தியிலே தன்னிறைவு அடைய காரணமாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டில் இவருக்கு பாரத ரத்னா விருது அளிக்கப்பட்டது